வியூவர்ஸ், 10th மேக்ஸு 4th சாப்டர் ஜாமெட்ரி ஃபுல் ரிவிஷன் அண்டு டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காங்க்ருவென்சி அண்டு சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். த ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்டு பிக்யு ஆர் சிமிலர் கேன் பி ரிட்டன் ஆஸ். ஸோ டூ ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு இந்த சிம்பிள் எழுதணும். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ ரீட் பண்ணும்போது சிமிலர் அப்படின்னு ரீட் பண்ணும். ஸோ இப்போ காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிளுக்கும் சிமிலர் ட்ரையாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காங்க்ருவென்ட் அப்படின்னு சொன்னாலே சேம் ஷேப் அண்டு சேம் சைஸு, பட் சிமிலர் அப்படின்போது சேம் ஷேப் பட் நாட் சேம் சைஸ். ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். பட் காங்க்ருவென்ட்ன்றது அப்படியே சேமாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பை பிக்யூ அதனுடைய சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனில் எழுதும்போது எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வேல்யூ வந்து 1 வரும். பட் இங்கே வந்து 1 விட அதிகமாக இல்லை 1 விட கம்மியாக வரும், ஆனால் ஈக்குவல் டு 1 வராது. ஈக்குவல் டு 1 வந்துட்டாலே அப்போ வந்து சைஸும் சேம் ஆகிடும். அடுத்து திங்கிங் கார்னர் பாருங்கள். ஆர் ஸ்கொயர் அண்ட் ஏ ரோம்பஸ் சிமிலர் ஆர் காங்க்ருவென்ட் டிஸ்கஸ். ஸ்கொயரும் ரோம்பஸும் வந்து சிமிலராக காங்க்ருவென்டான்னு கேட்குறேன். ரெண்டுமே நெய்தர் சிமிலர் நார் காங்க்ருவென்ட். ஸோ சிமிலர்னு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ஸ்கொயரும் ரோம்பஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிமிலர் கிடையாது. அதேமாதிரி காங்க்ருவென்ட் அப்படின்னும் போது சேமாக இருக்கும் அப்படின்னா அப்படியும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நெய்தர் சிமிலர் நார் காங்க்ருவென்ட். ஆர் ரெக்டாங்கிள் அண்டு பேரலோகிராம் சிமிலர் டிஸ்கஸ். இதுவும் அதே சேம் தான், நெய்தர் சிமிலர் நார் காங்க்ருவென்ட். ஸோ அதே மாதிரி தான், இப்போ ரெக்டாங்கிள் பேரலோகிராமும் சிமிலராகவும் இருக்காது காங்க்ருவென்ட்டாகவும் இருக்காது. கிரிட்டேரியா ஆஃப் சிமிலாரிட்டி. இப்போ டூ ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா அதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ கிரிட்டேரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. அதாவது டூ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா டூ ட்ரையாங்கிளில் டூ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ டூ ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அது ஏஏ சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். டூ ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே ஆல்மோஸ்ட் தேர்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ட்ரிபிள்ஏ சிமிலாரிட்டி கிரிட்டேரியன்னு சொன்னோம். ஸோ டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே போதும். அடுத்தது எஸ்ஏஎஸ் கிரிட்டேரியன்னா சைடு ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இங்கே வந்து சைடு, அதேமாரி இதில் சைடு, அதேமாதிரி ஆங்கிள் இங்கே ஆங்கிள், அதே மாதிரி வந்து இந்த சைடு, அதே மாதிரி இங்கே இந்த சைடு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ட்ரிபிள் எஸ், ட்ரிபிள் எஸ்னா மூணு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஈக்குவல் இல்லை ப்ரொபோர்ஷனலாக. 3 சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து திங்கிங் கார்னர். ஆர் எனி டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிமிலர். ரெண்டு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிமிலரா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், 90 டிகிரி ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி மற்ற சைட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அது சிமிலர் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது வந்து ரெண்டுமே சிமிலர்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்தது சம் யூஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஆன் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எ பர்பண்டிகுலர் ட்ரான் லைன் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த ட்ரையாங்கிள் இன்ட்டு டூ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஈச் அதர் ஆல்சோ ஒரிஜினல் ட்ரையாங்கிள். ஸோ அதாவது ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதில் ஒரு நம்ம ஒரு 90 டிகிரியில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அப்போ வந்து 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் வந்துடும். அதாவது ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி, அதே மாதிரி பிடிசி, அடுத்து ரெண்டுமே சின்ன ட்ரையாங்கிள் ஏடிபி அண்டு பிடிசி. ஸோ எல்லாமே சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் தர் கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸ். ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸும் இதான் ஆல்டிடியூட்ஸ்னு சொல்லுவோம். 90 டிகிரியில் இருக்குது இதான் ஆல்டிடியூட்ஸ். இது அதேமாதிரி இதனுடைய ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும், சாரி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அடுத்து டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர். ஸோ அப்போ அந்த த்ரீ அந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் உடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸு அது எதுக்கு ஈக்குவல்னா அதனுடைய பெரிமீட்டருடைய ரெண்டு ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றாங்க. The ratio of area of two similar triangles are equal than the ratio of the squares of the corresponding sides. So, area of the triangle, அது எதுக்கு ஈக்குவல், அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவல், அதனுடைய ஸ்கொயருடைய ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள்னு அதோட சைட்ஸ் ஏதாவது ஒரு சைட்ஸ் எடுத்துக்கணும், ஏபி அப்படின்னா ஏபியை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள் எது கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ஸோ ஏபிக்கு கரஸ்பாண்டிங் எதுவோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஹவ் சேம் ஹவ் காமன் வெர்டெக்ஸ் அண்ட் தர் பேஸ் ஆர் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் த ரேஷியோ பிட்வீன் தர் ஏரியாஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் த லென்த் ஆஃப் தர் பேஸ். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அதனுடைய
பேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ப்ராக்ரஸ் செக், ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் சிமிலர், காங்குருவெண்ட்டாக சிமிலர்னு கேட்குறேன். சிமிலர் தான், காங்குருவெண்ட்னா அப்படியே சேமாக இருக்கிறது, சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எல்லா சர்க்கிள்ஸுமே சிமிலர் சொல்லலாம், அதேமாதிரி எல்லா ஸ்கொயர்ஸுமே நம்ம சிமிலர் சொல்லலாம். அடுத்தது டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் இஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஆல் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்குருவெண்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்குறோம். ஃபால்ஸ், எல்லா சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து காங்குருவெண்ட் கிடையாது, பட் ஆனால் காங்குருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும், ட்ரூ. அடுத்து ஃபிஃப்த்து, கிவ் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பேர் ஆஃப் நான் சிமிலர் ஃபிகர்ஸ். அது ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்கொயர் ரோம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிமிலர் ஃபிகர்ஸ், அதேமாதிரி ரெக்டாங்கிள் பேரலோகிராம் நான் சிமிலர் ஃபிகர்ஸ். அடுத்து வந்து தேரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரம். ஸோ டெஃபினேஷன்ஸ் கேட்பாங்க, இது தேரம் மட்டும் கேட்பாங்க டூ மார்க் கொஸ்டின்ஸில். ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல் டு த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட் டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் சேம் ரேஷியோ. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி இது இந்த ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு எழுதி டூ மார்க் கொஸ்டின்ஸ் மார்க் கொடுத்துருவாங்க. இது வந்து டூ மார்க்கில் கேட்டான், ஃபைவ் மார்க்கில் கேட்கும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக பண்ணும். ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு தேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினேஷன்ஸை மட்டும் படிச்சுங்க. அடுத்து வந்து கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இது, இஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் த சேம் ரேஷியோ தென் த லைன் மஸ்ட் பி பேரலல் டு த தேர்ட் சைட். ஸோ அதுக்கு அதேமாதிரி வந்து ப்ரூ வந்து டிஇ பை பிசி. அடுத்தது ஆங்கிள் பைசெக்டர் தியரம், த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட் இன்டர்னல் இன் த ரேஷியோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெனிங் த ஆங்கிள். ஸோ ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு அதேமாதிரி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. அதேமாதிரி கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்ட் தேரும், அதோட டெஃபினிஷன்ஸு, அதோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி இஸ் ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். அடுத்து ப்ராக்ரஸ் செக், த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் டேஷ் டு த சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த அதர் டூ சைட் ப்ரொபோஷனாலிட்டி. அப்போ பேரலாக டிவைட் பண்ணால் தான் அது ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்து பேசிக் ப்ரொபோஷனல் இஸ் நோன் ஆஸ் தேலஸ் தேரம், லெட் ட்ரையாங்கிள் ஏபிசி பி ஈக்குவலேட்டரல் இஃப் டி இஸ் த பாயிண்ட் ஆன் பிசி அண்ட் ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ யூசிங் த ஆங்கிள் பைசெக்டர் தேரம் பிடி பை டிஇ இஸ் ஒன். அடுத்தது வந்து ஃபோர்த்துக்கு வந்து இன்டர்னல் பைசெக்டர், ஃபிஃப்த்துக்கு வந்து வேல்யூ வந்து ஒன். நோட்டு, இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து 90 டிகிரி இஸ் கால்டு ஐபோட்னஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 ஆப்போசிட் இருக்கிறத நம்ம ஐபோட்னஸ் சொல்லுவோம். அதர் டூ சைட்ஸ் கால்டு லெக்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ மீதி ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஐபோட்னஸ் வில் பி த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதுக்கடுத்து பித்தாகரஸ் தியரம், இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் ஐபோட்னஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைடு. ஸோ பித்தாகரஸ் தியரம் எழுதி இதை ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டப் டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கேட்டோம்னா ஃபுல்லாக ப்ரூஃபோடு போடணும். அடுத்தது அதுக்கடுத்து பித்தாகரஸ் தியரம் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஏ பௌதியான தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் கார்னர், ரைட் எனி டூ ஃபைவ் பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ், அதாவது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் எடுத்து சொல்கிறாங்க. த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் ஃபைவ்ன்றது ஐபார்ட்னஸ், மீதி ரெண்டு சைடு அதேமாதிரி 13, 5, 12, 13. ஸோ எல்லாமே அதேமாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் த அதர் டூ ஆங்கிள்ஸ், அதாவது 90 தவிர்த்து மீதி இருக்கிற ஆங்கிள் சம் பண்ணோம்னா 90 வரும். கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம், ஸோ இது தியரம், த ஸ்கொயர் ஆஃப் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் சைடு தென் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து திங்கிங் கார்னர், கேன் ஆல் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹாட் நம்பர்ஸ், அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய த்ரீ சைட்ஸுமே ஹாட் நம்பராக வருமானா, நாட் பாசிபிள், ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஈவன் நம்பர் வரும். ஸோ நம்ம இங்கே மேலேயே கூட பார்க்கலாம், இதில் பாருங்கள் த்ரீ ஃபோர், இதில் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து ஈவன் நம்பராக வந்திருக்கும். அடுத்து ப்ராக்ரஸ் செக், ஹைபோட்டனஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைட், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லாங் சைட்னா ஐபோட்னஸ். த ஃபஸ்ட் தியரம் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பித்தாகரஸ் தியரம், இஃப் த ஸ்கொயர் ஆஃப் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட் தென் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ட்ரையாங்கிள்ஸ், பித்தாகரஸ் தியரம் எல்லா ட்ரையாங்கிளுக்கும் அப்ளிகபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் பித்தாகரஸ் அப்ளிகபிள். ஒன் சைட் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மஸ்ட் ஆல்வேஸ் இ மல்டிபிள் ஆஃப் ஃபோர், ட்ரூ. அதாவது
அந்த ரைட் ஹேங்கிள் ட்ரையாங்கில் த்ரீ சைடு இருக்குல்லையா, அதில் ஒரு சைடு மட்டும் ஃபோர்னுடைய மல்டிபிள்ஸாக இருக்கும், ஃபோர் டுவெல் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், வி மே கெட் த்ரீ சிச்சுவேஷன் ஆஸ் கிவன் ஃபாலோயிங் த டயக்ராம். அதாவது தெர் இஸ் நோ காமன் பாயிண்ட் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்டு சர்க்கிள். ஸோ சர்க்கிளும் ஸ்ட்ரெயிட் லைனும் டச் ஆகலை, இங்கே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகுது, இங்கே வந்து டூ பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகிறது வந்து நம்ம டேஞ்சண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து ரெண்டு இடத்த டச் ஆகுது, அது சீக்கன், அந்த லைனுக்கு வந்து சீக்கன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஜீரோ, த லைன் அதாவது நோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஒன் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்டு. இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து டூ பாயிண்ட்ஸ். அடுத்தது த லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் இன்ஸ்கிரைப்டு இன் த சர்க்கிள் இஸ் கால்டு கார்ட் ஆஃப் சர்க்கிள், தஸ் கார்ட் இஸ் சப்செக்ஷன் ஆஃப் சீக்கண்ட். த வேர்ட் டேஞ்சன் கம்ஸ் ஃப்ரம் த லத்தின் வேர்ட் டேஞ்சரே விஸ் மீன்ஸ் டு டச் அண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை டேனிஷ் மேத்தமெட்டிசியன் தாமஸ் ஃபின்கோ இன் 1583. ஸோ அந்த டேஞ்சன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட் அப்படின்றாங்க. டெஃபினிஷன், இஃப் எ லைன் டச்சஸ் த கிவன் சர்க்கிள் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் தென் இட் இஸ் கால்டு டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிள். அடுத்து பாருங்கள், நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு இன்டீரியர்லேருந்து நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியாது. ஒன்லி ஒன் டேஞ்சன்ட் கேன் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், அந்த சர்க்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ண முடியும். டூ டேஞ்சன்ட்ஸ் கேன் பி ட்ரான் ஃப்ரம் அண்ட் எனி எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஸோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து டூ டேஞ்சன்ட் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். திங்கிங் கார்னர், கேன் வி ட்ரா டூ டேஞ்சன்ஸ் பேரலல் டு ஈச் அதர் ஆன் ஏ சர்க்கிள்? எஸ். ஸோ ரெண்டு ஒரு சர்க்கிளுக்கு டூ டேஞ்சன்ட் வந்து பேரலாக பண்ண முடியுமா? முடியும். ஸோ இப்போ எங்கள் சர்க்கிள் இருக்குல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ பேரலாக எங்கள் ஒரு டேஞ்சன்ட், அதேமாதிரி இந்த பக்கம் பேரலாக டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ண முடியும். அதேமாதிரி வந்து கேன் ட்ரா டூ டேஞ்சன்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் ஆன் ஏ சர்க்கிள். ஸோ அதே மாதிரி சர்க்கிளுக்கு பர்பண்டிகுலராக பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியும், அதுவும் எஸ். அதுக்கு எப்படின்னா இப்போ ஒன்று பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இப்படி பண்ணும்போது இங்கே 90 டிகிரி வரும். அடுத்தது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வந்து டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க, ஸோ பார்த்துங்க. அடுத்தது வந்து கன்கரன்சி தியரம்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவாஸ் தியரம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ சேவாஸ் தியரம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி அல்ல டிஇஎஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஏசி ஏபின்ற சைடில் இருக்கிற எனி பாயிண்ட்ஸு, ஓகேங்களா. இப்போ இது பிடி பை டிசி, அதாவது பிடி பை டிசி இதால் முடிஞ்சு சி, அப்போது சிஇ பை இஏ பை ஏஎஃப் பை பி எஃபி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது சேவாஸ் தியரம். த சேவியன்ஸ் டு நாட் நெசசர்லி லை வித் இன் த ட்ரையாங்கிள் ஆல்தோ தே டு நாட் இன் த டயக்ராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்லாஸ் தியரம். மென்லாஸ் தியரம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான தியரம். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி நோட் வந்து மென்லாஸ் தியரம் கேன் ஆல்சோ கிவன் அஸ். ஸோ அது வந்து இதை கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த இது இதை கிராஸ் பண்ணால் அது வரும். அதே மாதிரி இஃப் பிபி ரீப்ளேஸ்ட் பை பிபி, ஸோ பிபிக்கு பதிலாக பிபி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுன்றாங்க. அப்போ ப்ராடக்ட் வில் பி ப்ளஸ் ஒன் ஆகுன்றோம். ஏதாவது ஒன்று மட்டும் சென்டர்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஆஃப் த மீடியன்ஸ். ஸோ மீடியன் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ட் அப்படின்றாங்க. ஸோ அது தியரமே இருக்குது, ஷோ தட் த ட்ரையாங்கிள்ஸ் த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். ப்ராக்ரஸ் செக், எ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரோ த டச்சஸ் எ சர்க்கிள் அட் காமன் பாயிண்ட் இஸ் கால்டு டேஞ்சன்ட்டு. A chord is subsection of secant. The length of the two tangent drawn from an exterior point, two tangent அப்படின exterior point, no tangent வந்து inside. The angle bisector is a Hessian that divides the angle into two equal halves.